எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சத் வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடக்கிற விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு இன்னொரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது. ஸோ அது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டின்னருக்கும் அப்புறம் வந்து பாட்டோட சேர்த்து ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாஸ்கில் நீங்கள் வந்து வின் பண்ணிங்கன்னா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு இது மாதிரி கட்டி வாட்டர் பலூன் மாதிரி கட்டிட்டு உடம்புல வந்து அப்படியே ஓடணும் திங்கு டிங்குன்னு அந்த மாதிரி வந்து ஓடிட்டுருக்காங்க. இது ஒரு டாபிக் வந்து நடந்துச்சு லைவில். ஸோ இப்போ தான் வந்து தினேஷ் வந்து டாஸ்க் வந்து படிக்கிறாரு. ஸோ படித்து அதில் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நைட்டு வந்து எல்லாம் நியூ இயர் விஷ் சொல்லி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட். அது நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்து இதில் வேறு என்ன டிஸ்கஷன் போகுது அப்படின்னா, மாயாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகுதுங்க. அதாவது காலில் போய் அவங்களுக்கு வந்து மேக்கப் போடுறதா இருக்கட்டும், பாடி மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரெயின் வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், மாயா கிட்ட உட்காந்து கிறிஸ்மஸ் தாத்தா மூலமாக ஒரு கதை சொல்வதாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கட்டி பிடிச்சி உருள்றதா இருக்கட்டும், முத்தம் கொடுக்குறதாக இருக்கட்டும் பூர்ணிமா கிட்டே, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடுறதா இருக்கட்டும் சேர்ந்து இரண்டு பேரும், அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு. சரியா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அவங்களுடைய உருக்கமான கதையை வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து நான் எப்படி, சின்ன வயசில் நான் வந்து சாப்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் வந்து எங்கள் அம்மா ஊட்டி தான் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டில் இருந்தால் நான் தனியாக சாப்பிடவே மாட்டேன், எங்கள் அம்மா இருந்தானே எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் நிறையா கேம் விளாட்றதுக்காக வந்து வெளியே போயிடுவேன், திடீர்னு என் வீட்டில் வந்து தேடுவாங்க, ஒரு வட்டம் ஒரு அண்ணன் வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து யாராவது வந்தாங்கன்னா சாப்பாடு செமையாக போடுவாங்க, பயங்கரமாக பரிமாறுவாங்க, ரெண்டு பொரியல் பாயாசம் வடை கிட எனக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஓவர் எக்ஸாகரேட்டடாக வந்து அவங்களுடைய கதையை வந்து சொல்கிறாங்க. கேட்குறது கொஞ்சம் உருக்கமாக தான் இருந்ததுப்பா, இவ்வளோ தூரம் வந்து பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை வெக்க வீட்டுக்கு போகலை அப்படின்ற மாதிரி அப்படியே வாயை பொழந்துட்டாங்க. மாயா பூர்ணிமா இந்த மாதிரி செல்லமாக வளர்ந்து நீ வந்து இப்படி இருக்கியா, அதனால தான் உன்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, எல்லாத்துக்கும் வேலை பாரு, இதை வந்து நீ பண்ணு அதை பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்று நடந்துச்சு லைவில். அடுத்து மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, முதல் வந்து இனிஷியலாக ஒரு டாபிக் என்ன டிஸ்கஷன் போகுதுன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல விச்சு, அச்சுக்கு அச்சுன்னு வச்சுருக்கோம், அவங்க அர்ச்சுன்னு வச்சுருக்காங்க, மாயாவுக்கு மச்சுவான், அப்புறம் பூர்ணிமாவுக்கு பொச்சு, பொச்சு இல்லைங்க பூச்சு, ஏதோ ஒன்று வச்சு தொலைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து அவங்களுக்குலாம் பேர் வச்சு அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. சரியா, ஜென்டர் டிஸ்கஷன் பற்றி போகுது. அதாவது ஹீ ஷீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் முறையில் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அவங்க என்ன நினச்சிட்டாங்க மாயா அப்படின்னா ஒரு பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது, அவன் ஒரு ஒரு கிரியேச்சர், ஒரு மனுஷன், அவ்வளோதான். சரியா, அந்த மாதிரி அவங்க வந்து மீன் பண்ண நினைக்கிறாங்க. விசித்திரா அதை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஹீ இஸ் பிளஸ்ட் வித் எ பேபி பாய், பேபி கேர்ள் அப்படின்ற மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தானே அவங்க ஜென்டர் வந்து மீன் பண்ணி ஹீ ஷீ சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் ஆண் அப்படிங்கிறது தானே ஒரு இதுன்னு சொன்னோன்னே பூர்ணிமா வந்து ஐயோ அப்படி இல்லைங்க, இவங்க சொல்ல வந்ததே வேறு, ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண முடியுது, இந்த பொண்ணு பண்ணா இந்த பையன் பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாதான். மாயா பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க, அதில் ஏன் ஜென்டரை வைக்கிறீங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்களா அவங்க அதை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஜெண்டர் அப்படி ட்ரை பண்ணாங்க மாயா சொல்கிறதுக்கு. பட் இவங்க புரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏன் சொல்லக்கூடாது, கேர்ள்னா கேர்ள் பாய்னா பாய்னு சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலில் அவங்க பொத்தாம போதாக போட்டு விட்டாங்க. இது எவனுக்குமே புரிஞ்சிருக்காது. சரியா, எல்லோரும் வந்து ஷாக்காக தான் இருக்கும், விசித்திராவுக்கு புரியவே இல்லை. அதை பூர்ணிமா சொல்லிட்டு இருக்காங்க, ஏமா அவங்களுக்கு புரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜெண்டர் பேஸ்டு தியரிஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்துங்க. சரியா, எனக்கு அப்படி கிடையாது, நான் பெண் ஆண் ரெண்டையும் வந்து வேறுபட்டு தான் பார்க்குறேன். சில பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை நம்ம திமிக்க முடியாது. சரிங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபுல்லாக ஃபன்னு தான், டாஸ்க்கு ஃபன்னு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு ஒரு இன்ட்ரூக்கிங்காக லைவ் வந்து செஷன் இருக்குது, எங்கேஜிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, போரிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.